ஹலோ எப்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வரைக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு மகிழ்ச்சியான அறிவதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மூணாவது எஸ்எம்எஸ் வந்தால் இதுதான் கண்டிப்பாக இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வங்கி மற்றும் ஆதார் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடியே நான் விண்ணப்பிச்சிட்டேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல அப்படிங்கன்னு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ முதல் எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்பிளேவில் தெரியணுமில்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம், உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது முதல் எஸ்எம்எஸ். அடுத்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்ப அட்டையன் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு எஸ்எம்எஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பேருக்கு வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல இது வரைக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த திட்டத்திற்கு பயனாளியே இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெரிஃபிகேஷனில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மத்தியில் ஸோ ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்திருக்காங்க. ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்திருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த திட்டத்துக்கு பயனாளியாக சேர்ந்துட்டீங்க, ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல. மூணாவது எஸ்எம்எஸ் கம்பல்சரி வரும் உங்களது. ஸோ விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 2 or 3 days உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது எஸ்எம்எஸ் எப்படி வரும் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான கோரிக்கை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி குடும்ப அட்டையன் போட்டு இதில் வரும், சரிங்களா? ஸோ உங்களோட குடும்ப அட்டையன் வரும். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கான கோரிக்கை மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குடும்ப அட்டையன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேசிக்காக வந்து மூணாவது எஸ்எம்எஸ்ஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் மற்றும் வங்கி கணக்கு பிரச்சனையெல்லாம் வந்து இதில் தீர்வாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வங்கி கணக்கு வந்து ஆதாரோட லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஓடிபி, அதாவது மெசேஜ், என்ன மெசேஜும் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழக கவர்மெண்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட வங்கி கணக்கு வந்து, அதாவது முதல்ல ஓப்பன் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அதை பற்றியான முழு வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ முதல் வங்கி கணக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ மொபைல் நம்பர் ப்ளஸ் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணதெல்லாம் லிங்க் ஆகிருக்காது. ஸோ முதல்ல பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவில், அதாவது மினிமம் பேலன்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்காது இருப்போம். ஸோ அதாவது 1000 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் வந்து கடைபிடிக்காது இருப்போம், அதெல்லாம் வந்து இன்ஆக்டிவில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பிரச்சனை, அதாவது வங்கி கணக்கு இதெல்லாமே பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து அந்த தரவுலேருந்து வந்து இப்போது மேட்ச் பண்ணி பார்த்ததில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்கக்கூடிய, அதாவது கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பித்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து நம்ம டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணுறதில்ல, போஸ்ட்மேனே வந்து அங்கே ஓப்பன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்து அவங்க வந்து ஒரு சேமிப்பு கணக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தொடங்கப்படும், வித்தின் 2 or 3 days தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 15 முதல் வந்து தமிழகத்தில் கொடுக்க போகிறாங்க. அது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 70 லட்சம் பேர்த்துக்கு வந்து, அதாவது செப்டம்பர் 15 வந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அந்த 70 லட்சம் பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே ஆயிடுச்சு, பேங்க் அக்கௌண்ட் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த செட்டில் போடப்படும், அதாவது
வித்தின் 1 வீக்லேயே அவங்களுக்கும் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி கணக்கில் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அந்த 1000 ரூபாய் உரிமைத்தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை போஸ்ட்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆதாரில் பிரச்சனை இருக்கங்காட்டி இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு எல்லாமே, அதாவது உங்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்ட அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்லேயே கொடுக்கப்படும், அதாவது மகளிர் உரிமைத்தொகை அந்த 1 வீக்லேயே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 தகவலுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.